அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு பர்சன் வந்து கேக்குறாரு, நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வந்து கார் வாங்கணும், நான் வந்து நல்லபடியா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு சொசைட்டியில ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து நான் ஏதாவது சாதிக்கணும், சாதிச்சு ஏதாவது பெரிய விஷயம் வரணும் அப்படின்னு நிறைய என்னமோ சொல்லுவாங்க. பட் என்னெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்ன என்ன ஒரு சில என்ன மாதிரி இருக்க கேட்டகரிய பசங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து வேலைக்கு வரோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு. ஆனா அதையும் மீறி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல வேக வேகமா நம்ம வந்து ஆபீஸ்க்கு போகிறது என்ன பண்ணுவோம், காலை டிஃபனை கட் பண்ணிடுவோம், அப்பதான் வேகம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்து சாப்பிட்டு போகலாம். பட் நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. எல்லாரும் வந்து என்னன்னா வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோம், எதுக்கு வேலைக்கு போறோம், ஃபைனலா கடைசியா அது எங்க வந்து முடியுது? கடைசியா வந்து நம்மளுடைய சாப்பாட்டுக்கான ஒரு விஷயம் தான் அது. நம்ம வந்து கடைசியா சாப்பிடறதுக்கு தான் வந்து நம்ம அந்த ஒர்க்குக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லல, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பாத்தாலும் ரேண்டமாக எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். ஒரு பர்டிகுலராக ஒரு சில பர்சன் வந்து என்ன வச்சிருக்காங்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன் அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து எப்பயுமே டெலிவரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு அந்த விஷயம் பார்த்தோம்னா ஐயோ அப்படி அப்படி நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுமே, நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதனால நீங்கள் எப்பயுமே வந்து என்னதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய இருந்தாலும் சுற்றி நீங்கள் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாக வந்து அப்படிப்பட்ட ஒரு வேலை நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற அப்படின்னு நினைக்கணும் தெரியுங்களா? அப்படிப்பட்ட வேலையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயோ அந்த வேலை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்பயுமே நினைக்கக்கூடாது சரிங்களா? வேலைக்கு எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க லைஃபுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதை பிரதிபலிக்க கூடிய அந்த அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து என்னுடைய எக்ஸ் பாஸ் ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஸோ பார்த்த உடனே உங்கள்ட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதை நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுல என்னன்னா அப்படின்னா ஒரு லைஃப் வந்து நீங்க நினைச்சீங்க உங்கள்ட்ட ஒரு அஞ்சு பால் இருக்கு. ஓகே, ஸோ அஞ்சு பால்ல ஒரு பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ரப்பர் பால்னு வச்சுக்கோங்க, நாட் பிளாஸ்டிக் ரப்பர் பால். மீதி இருக்கிற நாலு பாலுமே வந்து இட் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ், கிளாஸ்ல வந்து மேடா இருக்கு. ஸோ அந்த பால் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒர்க், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உங்களுடைய ஹெல்த், அடுத்தது வந்து சோல். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் அப்படின்றது இருக்கு தெரியுங்களா, அது வந்து ரப்பர், இட் இஸ் மேட் ஆஃப் ரப்பர். ஓகே, ரப்பர் பால். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ் பால். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பால் எல்லாமே யாரில் இருக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது விழாம நீங்கள் அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விழாம ட்ரை விழக்கூடாது அப்படின்றத ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ எதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க, ஒர்க்கா இல்லைனா வந்து அந்த கிளாஸ் பால் தான் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாமே கிளாஸ் பாலுக்கு தான் போவோம். ஏன்னா ரப்பர் பால் கீழே விழுந்தது அப்படின்னா டேமேஜ் ஆகலாம், இல்லைனா அது ஜம்ப் ஆகலாம், இல்லைனா வேற ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ராச் தான். பட் யூ கேன் ரீயூஸ் தட் பால், நீங்கள் அந்த பாலை யூஸ் பண்ணலாம் ரப்பர் பாலை. பட் அந்த கிளாஸ் பால் உடஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி அதோட எகெயின் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் சரிங்களா? ஸோ அது கொண்டு வர முடியாது. ஸோ ஒர்க்குக்கு நான் அதுக்காக வந்து நான் ஒர்க்கை வந்து டவுனில் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி அதர் இதை வந்து நான் அப்ளை வைக்கணும்னு சொல்லலை, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணி ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸஸ் அவர்ஸ் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் எக்ஸஸ் அவர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து தட் இஸ் நாட் ராங் கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு அலாட் பண்ண இருக்கிற அந்த டைமில் நீங்கள் அதை வந்து வேற எதுக்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாமல், அதாவது வேற எதுக்குமே நீங்கள் வந்து அன்வான்டட் ஆக்டிவிட்டி லைக் ஒரு சின்ன போய் பேசுறது, இல்லைன்னா கொஞ்சம் உட்காந்துருக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லைன்னா சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு பிரேக் எல்லாம் பண்ணணும். பட் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணாமல் அதை ரொம்ப ஷார்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணிருக்கிற டைமில் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம். இன்னொன்று ப்ரியாரிட்டி வைஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய ஒர்க் நீங்கள் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒர்க்கு பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக ஒரே நாள் எல்லாருக்கும் பண்ண முடியாது. இது இது இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட், இதை நீங்கள் பண்ணிக்கிறனா மீதி இருக்கிறதுக்கு செகண்டரி, இது இது வந்து அதுக்கப்புறம் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய ஒர்க்லேயும் வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடாகவும் எந்த வித பிரச்சனையும் வராது, உங்களோட மேனேஜ்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் ஸ்மூத்தாக ஒர்க் அண்ட் ஃபேமிலி என்ன சொன்ன அந்த இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ ஏன்னா நானே அந்த மாதிரி இல்லை ஒரு சில சுச்சுவேஷன் இல்லை, பட் இந்த இது பார்த்தோன்னே ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு.
ஸோ ஒர்க்கு ஒர்க்குக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எப்பயுமே வந்து பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாப் அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு விஷயம், இங்கே இல்லைனா இன்னொரு இடத்துல நீங்கள் போய்க்கலாம், பட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொன்ன விஷயங்கள், உங்களோட ஹெல்த் அதெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் திருப்பி அதை வந்து திருப்பி அதை உங்களுக்கு அவங்கள திருப்பி போய் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட அன்பு திருப்பி கிடைச்சாலும் அவங்களுடைய அந்த விஷயங்கள் திருப்பி கிடைச்சாலும் அது அதோட ஒரிஜினல் ஐடி இருக்காது. ஸோ அதுதான் அதுதான் நான் அந்த விஷயத்தை சொல்ல வரேன். ஸோ இந்த விஷயம் வந்து ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இதை பார்க்குற ஒரு சில பேத்துக்கு வந்து அட்லீஸ்ட் அதை திங்க் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் அது போய் சேரும் அப்படின்றதுக்கு தான் அந்த விஷயம். ஸோ ஒர்க் அண்டு ஃபேமிலி அந்த பேலன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் வந்து நல்ல ஒரு இது வருங்க. இது வந்து இந்த சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வச்சது யார் அப்படின்னா, இந்த ஸ்டோரி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது யார் சொல்லியிருப்பாங்கன்னு. ஸோ இல்லாத யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ. ஸோ அவர் வந்து ஒரு டைமில் ஒரு 16 செகண்ட்லேயோ மினிட்ஸ்லையோ சொன்ன ஒரு விஷயம், அது ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் எங்கள் பாஸ் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு சார். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறது தாட் எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது. ஸோ யூ ஆர் கீப் இன்ஸ்பைரிங் மீ. அது இல்லைனாலும் வந்து நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான ஒரு இதுவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வாட்ச் பண்ணுங்க. ஸோ லைஃப்ல வந்து நீங்க நல்ல ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணலாம் செய்யலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ. ஸோ இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.